நம்முடைய சேனல் சார்பாக வந்து ஜாப் ஃபார்ம் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிதாக வந்து ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாப்புக்கும் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த தகவல் எல்லாமே நம்ம வீடியோ வடிவில் வந்து போட்டுருக்கோம். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சென்னை ஹைகோர்ட்டில் உங்களுக்கு வந்து ஜாப் வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அலுவலகம் உயர்நீதிமன்றம் சென்னையில் இந்த வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இங்கே வந்து ஓட்டுநர் அப்படிங்கிற இந்த காலி பணியிடம் வந்து தற்காலிக பணியிடமாக உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்புக்குனால கல்வி தேதி நீங்க வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். 1/7/2019 அன்னைக்கு 18 முதல் 30 வயதுக்கு உட்பட்ட ஸோ கேண்டிடேட் இந்த ஜாப்புக்கு நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த ஜாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் நீங்க வந்து வச்சிருக்கணும். குறைந்தது 5 வருடம் பணியனும் வேணும் அப்படின்னு வந்து கேட்டுக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்குனால அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்ணும்போது உங்களுடைய வேலை வாய்ப்பு அலுவலக பதிவு எண் இது வந்து குறிப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்குனான சேலரி வந்து பாத்தீங்கன்னா 19,500 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் சட்ட அலுவலர்கள் கட்டிடம் 3வது தளம் உயர்நீதிமன்றம் சென்னை 684 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு 2/3/2020 முன்னாடி உங்களுடைய அப்ளிகேஷன் அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி போஸ்டல் மூலமா நீங்க சென்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் கவருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுநர் பணிக்கு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸ் நீங்க வந்து எழுதிருங்க. இந்த ஜாப்புக்கு சென்னை மாவட்டத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் மட்டும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டோட சேர்த்து உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி, உங்களுடைய லைசன்ஸோட ஜெராக்ஸ் காப்பி, உங்களுடைய அனுபவ சான்றிதழோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே சேர்த்து வச்சு அனுப்பணும். இந்த ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்துலையும் உங்களுடைய கையெழுத்து நீங்க மறக்காம வந்து போட்டுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்களுடைய போட்டோ வந்து ஓட்டணும். போட்டோக்கு மேல உங்களுடைய கையெழுத்து நீங்க வந்து போட்டணும். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் கவரோட சேர்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ உங்களுடைய அப்ளிகேஷனோட சேர்த்து நீங்கள் வந்து ஒரு எம்டி போஸ்டல் கவர் நீங்கள் சேர்த்து வச்சு அனுப்பணும். அந்த கவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் வந்து எழுதிருங்க. 25 ரூபா மதிப்புள்ள போஸ்டல் ஸ்டாம்ப் நீங்கள் அதில் வந்து ஒட்டிடுங்க. ஸோ இந்த எம்டி கவர் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனோட சேர்த்து வச்சு இந்த கவருக்குள்ளே நீங்கள் சேர்த்து வச்சு அனுப்பணும். ஸோ இந்த ஜாப்புக்குனான அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோட்டோ ஒட்டிடுங்க. ஃபோட்டோக்கு மேலே உங்களுடைய கையெழுத்து நீங்கள் வந்து போட்டுங்க. ஸோ மற்றபடி எல்லாமே வந்து பேசிக்கான டீடெயில்ஸ் உங்களுடைய பேர், பாலினம், ஸோ உடைய முகவரி, என்ன படிச்சிருக்கீங்க, ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து முன்னுரிமை கேட்டகரியில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி, ஸோ கம்யூனிட்டியோட உட்பிரிவு, ஸோ வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த இந்த எம்ப்ளாய்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்பர், ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து எழுதிருங்க. கீழே உங்களோட கையெழுத்து நீங்கள் வந்து போட்டுங்க. ஸோ இந்த இடத்துல தேதி இடம் வந்து போட்டுருங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டோட சேர்த்து உங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி, லைசன்ஸோட ஜெராக்ஸ் காப்பி, அனுபவ சான்றிதழோட ஜெராக்ஸ் காப்பி, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே சேர்த்து வச்சு அனுப்பிச்சிருங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.